கவலை நமது சவப்பெட்டியில் ஓர் ஆணியை அறைகிறது. சிரிக்கும் ஒவ்வொரு சிரிப்பும் ஓர் ஆணியை கலற்றுகிறது. நடந்ததை அமைதியுடன் ஏற்றுக்கொண்டு நடக்க வேண்டியதை கவனி. உழைப்பு கொழுப்பை கரைக்கும், கொழுப்பு கண்ணை மறைக்கும். 2% கற்பனையும் 98% கடும் உழைப்பும் உள்ளவனே மேதையாக இயலும். உன் மகிழ்ச்சி நிலைத்திருக்க வேண்டுமானால் எதிலும் மிதமாக இரு. இவ்வுலகில் கடமையை விட கவலையே பலரை கொன்றுவிடுகிறது. ஏனெனில் அநேகர் கடமையை செய்வதை விட்டுவிட்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். ஆசை பேராசையாகவும் அன்பு வெறியாகவும் மாறும்போது அமைதி அவ்விடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறது. மற்றவர்களிடம் வாதமிடாதே. குற்றங்களில் எல்லாம் பெரிய குற்றம் வாய்ப்பேச்சுதான். வீண் பேச்சு, வீண் வம்பு, வீராப்பு குடும்பத்தை கெடுக்கும். விடியும் வரை தூங்குவது கஷ்டத்தை கொடுக்கும். மனதை மறைக்க முடியாது, உள்ளதே உள்ளிருந்து வெளிவரும்.